அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டெம், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டாபேஸ் ஃபார் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் அனைத்து அரசு தனியார் நிறுவனங்கள் எல்லாமே வந்து அவங்களோட ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டிஎன்எஸ்டெம் ஆப்பை வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்காது. இந்த ஆப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் என்னோடய டெலகிராம் குரூப்பில் இந்த ஆப்பை ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஎன்எஸ்டெம் ஆப்பை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஆப் இன்ஸ்டால் ஆனோடனே அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஒவ்வொரு குருவள மையத்திற்கும் ஒன்று அந்த தலைமை ஆசிரியர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஹியரில் போய் நேமு, டெசிக்னேஷன், பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, டிஸ்ட்ரிக், தாலுக், ஃபிர்கா, வில்லேஜு, எனியத ஃபிர்கா ஆர் வில்லேஜ், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அனைத்து பள்ளியிலையும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு குருவள மைய தலைமை ஆசிரியர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த இமெயில் ஐடி அப்படிங்கிறத இடத்துல நீங்கள் அந்த இமெயில் ஐடியை என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டில் வந்து அவங்க கொடுக்குற பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபில் டேட்டா, எடிட் டேட்டா, அப்லோட் டேட்டா, செண்டு குவரி, லாக் அவுட்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஃபில் டேட்டா, அந்த ஃபில் டேட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கலான்னு பார்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த லொக்கேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஜிபிஎஸ் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபில் டேட்டாங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லொக்கேஷனை அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது கேட்கும். நீங்கள் அலோ கொடுத்துருங்க. அது அலர்ட்டில் அதே கேக் நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் கேட்டகரின்னு கேட்கும். அந்த டைப் ஆஃப் கேட்டகரியில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் ஸ்கூல்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துருங்க. அதில் சப் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுல நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாக்ட் அசட் நேம் அண்டு பிளேஸ் பார் அட்ரஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து உங்கள் ஸ்கூலோட அட்ரஸை என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரிமார்க்ஸில் வந்து நில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஜிபிஎஸ் லொக்கேஷன் கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட், லாங்கிடியூட், அக்யூரசி கேட்கும். இதில் வந்து சைட்லே கிளிக் டு கெட் ஜிபிஎஸ் லொக்கேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ணியிருக்கனால இந்த லேட்டிடியூட், லாங்கிடியூட், அக்யூரேசி வந்து அதுவே எடுத்துக்கும். அக்யூரேசி வந்து 5 கீழே வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏன்னா அப்போ தான் ஃபோட்டோ அப்லோட் ஆகும். ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அக்யூரேசி 1200 இருக்குது. அது அப்படியே 5 கீழே வந்தால் தான் உங்களுடைய ஃபோட்டோ வந்து இதில் அட்டாச் ஆகும். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிவிட்டு அது 5 கீழே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இப்போ ஃபோட்டோ கிளிக் பண்ணி உங்களோட கேமராவை வந்து அக்சஸ் பண்ணுறது கேட்கும். நீங்கள் வாயில் யூஸிங் இந்த ஆப் கொடுத்துட்டு அலோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக எடுக்கணும்னா கேமராவை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறதுனால அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்றேன். அக்யூரேசி 5 கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்துடலாம். அக்யூரேசி 10 உள்ளே இருந்தாலே நீங்கள் சேவ் கொடுத்தாலும் ஓகே தான். சேவ் கொடுத்தீங்கன்னா டேட்டா டெம்பரவரிலி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எடிட் டேட்டா போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண டேட்டா வந்து எடிட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி
அப்படி எதுவும் எடிட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா நீங்கள் மூணாவதாக இருக்கக்கூடிய அப்லோட் டேட்டா கொடுத்து அந்த செக்பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் ஆயிரும். இதே மாதிரி அனைத்து அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் அந்த பள்ளியோட ஃபோட்டோவை வந்து இந்த டிஎன்எஸ் டேமில் வந்து அப்லோட் பண்ணணும். தேங்க்யூ.